Good morning students, standard 12th, subject physics, unit 3, magnetism and magnetic effect of electric current, topic, classification of magnetic materials. So, in the previous presentation, magnetizing field, magnetic permeability, so இந்த மாதிரியான அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இப்போ பார்த்தோம். இங்கே நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், அதாவது மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை எந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணலாம். நம்ம பேசிக்காக நம்ம எப்படி மெட்டீரியல்ஸை கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா மேக்னெட்டிக் மெட்டீரியல், நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். ஸோ இங்கே அதே மாதிரி தான், இங்கே நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு த்ரீ டைப் தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். என்னெல்லாம் அப்படின்னு பாருங்கள், டையா மேக்னெட்டிக். இந்த டயா மேக்னெட்டிக்னா வேறு ஒன்றும் இல்லை, நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் நம்ம சொல்கிறோம்ல, அதை தான் இந்த டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அடுத்து பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். இந்த பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது லைட்டாக இதுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும், அலுமினியம் மாதிரி. அலுமினியத்துக்கெலாம் லைட்டாக மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும், மேக்னெட் பக்கத்தில் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா அட்ராக்ட் ஆகும், சரிங்களா. அந்த லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஃபெர்ரோ மேக்னெட்டிக் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி தான் நம்ம இங்கே கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம், சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு இதில் டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதை தான் குவஸ்டினில் உங்களுக்கு கேட்பாங்க. இப்போது டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சசபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். ஏன் நெகட்டிவாக இருக்குது? சசபிலிட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மெட்டீரியல் ஈஸியாக மேக்னட்டைஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் சசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இது மேக்னட்டே ஆகாது. நீங்கள் எவ்வளோ நேரம் தான் இந்த மெட்டீரியல்ஸை மேக்னடைசிங் ஃபீல்டுக்குள்ளே வச்சாலும் இது என்ன ஆகாது, மேக்னட்டே ஆகாது. ஸோ இதோட சசபிலிட்டி எப்படி தான் இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. அடுத்து ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, இது எப்படி இருக்கும் அப்படின்னா லெஸ் தென் யூனிட்டி அப்படின்ட்டு, ஒன்றை விட கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ இதான் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டிக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் மியூ அப்படிங்கிறது என்ன, பெர்மியபிலிட்டி அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி டெஃபினேஷன் சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸை அந்த மெட்டீரியல் எந்த அளவுக்கு அலோவ் பண்ணுதோ அதை தான் என்ன சொல்லுவோம், மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பெர்மியபிலிட்டி பாருங்கள், இந்த மியூ அப்படிங்கிறது என்னென்னா டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸோட பெர்மியபிலிட்டி. இது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸை உள்ளே அலோவ் பண்ணாது. ஸோ இதோட அந்த மியூவோட வேல்யூ, பெர்மியபிலிட்டி வேல்யூ ரொம்ப லோவாக இருக்கும். எதை விட கம்மியாக இருக்கும் அப்படின்னா ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூமை விட கம்மியாக இருக்கும். அப்போ கீழே ஹை வேல்யூ கிடைக்கும். ஸோ நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மியூஆரோட வேல்யூ லெஸ் தென் யூனிட்டியாக கிடைக்குது. அடுத்ததாக மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பல் ஆகும். எப்போ அப்படின்னா நம்ம இதை ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சோம் அப்படின்னா நமக்கு இது என்ன நடக்குது, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ்லாம் ரிப்பல் ஆகும். அடுத்து சசபிலிட்டி டெம்பரேச்சருக்கு இன்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நம்ம இந்த மெட்டீரியல்ஸை நம்ம ஹீட் பண்ணி அது மூலமாக இதை மேக்னடைசேஷன் பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா டெம்பரேச்சருக்கு இது என்னது, இன்டிபெண்ட். ஸோ இது எல்லாமே டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், பிஸ்மத், காப்பர், வாட்டர், இதுக்கெல்லாம் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியே சுத்தமாக இருக்காது. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோட பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததை ஜஸ்ட் இங்கே ஒரு டயக்ராமாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இது டைப்ஸ் ஆஃப் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லி, இது டயா மேக்னட்டிசம். அப்போ டயா மேக்னட்டிசம் மெட்டீரியல்ஸ் அப்படின்னாலே அதுக்கு மேக்னடைசிங் ஃபீல்டு, நம்ம மேக்னடைசிங் ஃபீல்டுக்குள்ளே வைக்கும்போது மட்டும்தான் அதுக்கு என்ன கிடைக்குது, ஒரு மேக்னெட்டிக் அந்த மொமெண்ட் கிடைக்குது, சரிங்களா. எல்லாமே ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அலைன் ஆகுது. பட் சாதாரணமாக இருக்கும்போது அதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்படி தான் இருக்குது, ஜீரோவாக தான் இருக்குது, சரிங்களா. அடுத்தது சசபிலிட்டி, இதெல்லாம் நெகட்டிவ். ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி லெஸ் தென் யூனிட்டி அப்படின்னு பார்த்தோம். அடுத்து மேக்னடைசேஷன் ஆஃப் த மெட்டீரியல் பாருங்கள், இதில் மொமெண்ட் பாருங்கள் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது, இந்தளவுக்கு டிக்ரீஸ் தான் ஆகுது. நம்ம ஒரு மெட்டீரியலை மேக்னடைசிங் ஃபீல்டுக்குள்ளே வைக்கிறோம், வைக்கும்போது அது என்ன பண்ணுது, நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுனால மொமெண்ட் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, சரிங்களா. அதான் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக செகண்ட் பாருங்கள், பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். இப்போ பேரா மேக்னெட்டிக் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட்டாக மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்காது. அதே மாதிரி மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இல்லாமலும் இருக்காது, லைட்டாக இருக்கும், சரிங்களா.
இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், சசபிலிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக இதுக்கு பாசிட்டிவ் அண்டு ஸ்மாலாக இருக்கும் சரிங்களா. ஏன் பாசிட்டிவாக இருக்குது? இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு மேக்னடைசிங் ஃபீல்டில் வைக்கும்போது இது கண்டிப்பாக மேக்னெட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் இங்கே பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க, ஆனால் ரொம்ப ஸ்மால் தான் சரிங்களா அதோட வேல்யூ. ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி பாருங்கள், கிரேட்டர் தென் யூனிட்டியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸோட பெர்மியபிலிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூமை விட எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அதனால் நமக்கு கிரேட்டர் தென் யூனிட்டியாக கிடைக்குது. இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எல்லாம் என்ன ஆகும், ஃபீல்டில் வைக்கும்போது அட்ராக்ட் ஆகுது சரிங்களா. அடுத்ததாக சசபிலிட்டி அப்படிங்கிறது டெம்பரேச்சருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு பேரா மேக்னெட்டிக் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னால் ஒரு டேம் இன்க்ரீஸ் ஆனால் இன்னொன்று டிக்ரீஸ் ஆகணும். இங்கே நம்ம டெம்பரேச்சருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் கொடுத்துட்டாங்க. அப்போது பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை நீங்கள் ஹீட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா ஹீட் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகுது, அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை லூஸ் பண்ணும், சசபிலிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ அது ஈஸியாக என்னாகாது, மேக்னெட்டாக கன்வெர்ட் ஆகாது. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம் இந்த மாதிரி அலாய்ஸ்க்கு எல்லாம் இந்த பேரா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி மேக்ஸிமம் இருக்கும் சரிங்களா. இப்போ இதுக்கான சிம்பாலிக் டயக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏற்கனவே லைட்டாக என்ன இருக்குது, மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்குது, ஆனாலும் அதுக்கு நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் இல்லை, எல்லாமே ரேண்டம் அலைன் ஆகிருக்கு. நான் மேக்னெட்டிக் ஃபீல்டை உள்ளே வைக்கும்போது என்ன ஆகுது, எல்லாமே ஃபீல்டோட டைரக்ஷன்ல அலைன் ஆகுது. இங்கே பாருங்கள், இனிஷியலாக மேக்னெட்டிக் மொமெண்ட் ஜீரோவாக இருக்குது, நான் மேக்னடைசிங் ஃபீல்டுக்குள்ளே வைக்கும்போது இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. சசபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது, சசபிலிட்டிக்கு நம்ம டெஃபினேஷன் நம்ம பார்த்துருக்குறோம். சசபிலிட்டின்னா ஹவு ஈஸிலி த மேக்னெட் இஸ் மேக்னடைஸ்ட். ஒரு மேக்ன இந்த சசபிலிட்டி வேல்யூவை வச்சு இது எந்த அளவுக்கு ஈஸியாக மேக்னடைஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் ரேங்க் கொடுப்போம், ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் அப்படின்னு ரேங்க் கொடுக்குறாங்கல்ல. அப்போ ஃபஸ்ட் ரேங்க் அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ், டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக ஒரு கொஸ்டின் நம்ம சொன்னோன்னா ஈஸியாக படிச்சுருவாங்க. அந்த மாதிரி தான் மெட்டீரியல்ஸில் இந்த சசபிலிட்டி அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு குயிக்காக மேக்னெட்டாக மாறுது அப்படிங்கிறது தான் இந்த சசபிலிட்டி. இந்த சசபிலிட்டி பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸுக்கு பாசிட்டிவாக இருக்கும், ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி பாருங்கள் கிரேட்டர் தென் யூனிட்டியாக இருக்கும் சரிங்களா. இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். இப்போ இதுக்கு அடுத்ததாக இதில் கியூரிஸ் லா அப்படின்னு சொல்லி ஒன்று பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சசபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொன்னோம், டெம்பரேச்சருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொன்னோமா, அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, கியூரிஸ் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இந்த ரிலேஷன் தான் கியூரிஸ்லாம். இதில் சி அப்படிங்கிறது கியூரிஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, டீங்கிறது டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் இதில் கெல்வினில் தான் மெஷர் பண்ணணும் சரிங்களா. இதெல்லாமே 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். அடுத்ததாக இப்போ நம்ம கடைசியாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஃபெர்ரோனா நான் என்ன சொன்னேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ இதோட சசபிலிட்டி பாருங்கள், மேக்னெட்டிக் சசபிலிட்டி பாசிட்டிவ் அண்ட் லார்ஜ், ஈஸியாக இது மேக்னெட்டாக மாறிடும். அடுத்து ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டியும் எப்படி இருக்கும், ஹையாக தான் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் ஆகும். சசபிலிட்டி பாருங்கள், இதுவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த டெம்பரேச்சர் தான். இங்கேயும் நம்ம இந்த ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோன்னா அது எதாவது மாறிடும், அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை லாஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். இதை நம்ம இதாக சொல்கிறதா இருந்தால், டெக்னிக்கல் டேம் இல்லாமல் நம்ம சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லுவோம், இதெல்லாம் மேக்னெட்டிக் மெட்டீரியல்னு இதெல்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி டையாவை என்ன சொல்லுவோம், நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்னு சொல்லுவோம். இது ரெண்டுக்கு மிட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய அந்த பேராக்கு லைட்டான இருக்கும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும் சரிங்களா. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், அயன், நிக்கல் அண்ட் கோபால்ட் இதெல்லாம் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் சரிங்களா. இங்கே பாருங்கள் டயக்ராமில், இதுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்காமலேயே அதெல்லாம் என்ன இருக்குது, ஒரே டைரக்ஷனில் தான் அலைன் ஆகிருக்கு சரிங்களா. நம்ம ஃபீல்டு கொடுக்கும்போதும் அது இன்னும் ப்ராப்பராக அலைன் ஆகுது. ஃபஸ்ட்டு பாருங்கள், மேக்னெட்டிக் மொமெண்ட்டோட வேல்யூ ஜீரோவில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு மேக்னடைசிங் ஃபீல்டில் வைக்கும்போது அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு போன உடனே சேச்சுரேட் லெவலில் அட்டைன் பண்ணிடுது. இதுக்கப்புறம் அது அதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் கான்ஸ்டண்டாக தான் இருக்கும். நம்ம என்ன தான் மேக்னடைசிங் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணாலும் அது கான்ஸ்டண்டாக தான் இருக்குது. ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்குறாங்க. சசபிலிட்டி அண்ட் ரிலேட்டிவ் பெர்மிட்டி எல்லாமே எப்படி இருக்கும், லார்ஜாக தான் இருக்கும். இப்போ இதோட கண்டினியூட்டியாக கியூரி வேசஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு அனதர் ஒரு 2 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலில் வந்து அதோட சசபிலிட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா டெம்பரேச்சருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொன்னோம். இப்போ ஒருவேளை நான் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த அயன் எடுத்துட்டு நல்லா ஹீட் பண்ணுறேன், ஹீட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா அது வரைக்கும் ஃபெர்ரோ மேக்னெட்டிக்காக இருக்கும். நான் நல்லா ஹீட் பண்ண உடனே அது அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை லாஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது ஃபெர்ரோவில் இருந்து பேராவாக கன்வெர்ட் ஆயிரும் சரிங்களா. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் பிகம்ஸ் பேரா மேக்னெட்டிக். எந்த டெம்பரேச்சரில் ஒரு மெட்டீரியல்
ஃபெர்ரோல இருந்து பேரவா மாறுதோ அதுதான் கியூரி டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான ரிலேஷன் தான் சைஎம் இஸ் ஈக்குவல் டு சி டிவைடட் பை டி மைனஸ் டிசி அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் கியூரி வெய்சஸ் லா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கியூரிஸ் லா பார்த்தோம், இது கியூரி வெய்சஸ் லா. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதுல ஒன் டிவைடட் பை டின்னு போட்டீங்கன்னா கியூரிஸ் லா, இங்க சி டிவைடட் அதாவது அதே ஈக்குவேஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. சைஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஈக்குவேஷன் தான் இங்க டைரக்ட்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இருக்கும், அதை எடுத்துட்டு ஈக்குவல்னு போடுறோம். அப்படி போடும்போது இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட், அந்த கான்ஸ்டன்ட் தான் சின்னு நம்ம எடுத்துக்கிறோம், சரிங்களா. அடுத்து இங்க டெம்பரேச்சர் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸா நம்ம எடுத்துக்கிறோம், டி அண்ட் மைனஸ் டிசி அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. இதுதான் கியூரி வெய்சஸ்லாம், இதுவும் டூ மார்க்ல கேட்பாங்க. இதுக்கு அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹிஸ்டரிசஸ் அப்படிங்கிறது பார்க்க போறோம். இப்போ ஹிஸ்டரிசஸ் அப்படின்னா லேக் பிகைண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஹிஸ்டரிஸ்க்கான எக்ஸாக்ட் மீனிங் லேகிங் பிகைண்ட், அதாவது ஒருத்தர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முன்னாடி போய்கிட்டே இருக்காரு, அவரை ஃபாலோ பண்ண முடியாமல் ஒருத்தர் ரொம்ப பின்னாடியே வந்துகிட்டு இருந்தார்னா லேகிங் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. இந்த லேகிங்கை தான் நம்ம இங்கே ஹிஸ்டரிசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே எதுக்கு இந்த டாபிக்கை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மேக்னடைசிங் ஃபீல்டுக்குள்ளே என்ன பண்ணுறோம், ஒரு அயன் ராடை வந்து உள்ளே வைக்கிறோம், சரிங்களா. வச்சுட்டு மேக்னடைசிங் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம். நம்ம எந்த அளவுக்கு மேக்னடைசிங் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அதில் மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில். அது என்னாகுது, அதுக்கு மேலே மேக்னடைசிங் ஃபீல்டை ஃபாலோ பண்ண முடியலை, சரிங்களா. அப்போ அது அந்த இடத்துல சேச்சுரேட் ஆயிடுது, இங்கே லேக் ஆயிடுது. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், லேகிங்னு சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, நம்ம மேக்னடைசிங் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம், அதுக்கு ஏத்தாப்பில் சரிங்களா. கிராஃப் எடுத்துக்கிட்டா கூட இப்படி எடுத்துக்கலாம். இதுதான் மேக்னடைசிங் ஃபீல்டை எக்ஸ் ஆக்சஸில் எடுத்துருக்குறோம், மேக்னெட்டிக் மொமெண்ட்டை ஒய் ஆக்சஸில் எடுத்துருப்போம். இப்போ என்ன ஆகுது, நம்ம அந்த மேக்னடைசிங் ஃபீல்டோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண பண்ண மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதால் என்ன பண்ண முடியாது, இன்க்ரீஸ் ஆக முடியாது, ஒரு சேச்சுரேஷன் லெவலுக்கு வந்துடுது. ஸோ இந்த மாதிரி பேரலாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி லேக் ஆகிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹிஸ்டரிசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த பி டிவைடட் பை ஹெச்சோட வேல்யூ எப்படி இருக்காது, அதுதான் மியூ நம்ம எடுத்துப்போம், அது கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. அதுதான் ஏன் லேக் ஆகுது, எப்படி லேகிங் ஆகுது அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன், ஒரு ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல், எக்ஸாம்பிள் அயனை நம்ம எடுத்துக்கலாம். இதை என்ன பண்ணுறாங்க, ஒரு மேக்னடைசிங் ஃபீல்டுக்குள்ளே வச்சு என்ன பண்ணுறோம், அதை மேக்னடைஸ்டாக மாற்ற போகிறோம், சரிங்களா. இப்போ இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும், எக்ஸ் ஆக்சஸில் மேக்னடைசிங் ஃபீல்டு, ஓகேவா. ஒய் ஆக்சஸில் ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்னு கொடுத்துருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை, அது வந்து நம்ம வைக்கக்கூடிய அந்த அயனோட மேக்னெட்டிக் இன்டெக்ஷன், சரிங்களா. யூஸ் பண்ணக்கூடிய சாம்பிளோட மேக்னெட்டிக் இன்டெக்ஷன். இப்போது இந்த கிராஃப் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏ அப்படிங்கிறத இனிஷியல் பாயிண்ட், இந்த பாயிண்டில் இருக்குது. இந்த பாயிண்ட்டில் இருந்து நான் என்ன பண்ணுறேன், மேக்னடைசிங் ஃபீல்டு அப்ளை பண்ணுறேன். அப்போ அந்த சாம்பிளோட மேக்னெட்டிக் மொமெண்ட்டு என்ன ஆகிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து இந்த பாயிண்டில் என்ன ஆயிருது, சேச்சுரேட் ஆயிடுது. இதுக்கப்புறம் இந்த கிராஃப் இந்த மாதிரி தான் கிடைக்கும். நம்ம என்னதான் ஹச்சோட வேல்யூ மேக்னடைசிங் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணாலும் அது என்னாகாது, இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகாது. இதுதான் பீக் வேல்யூ இந்த பாயிண்ட், சரிங்களா. இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சேச்சுரேஷன்னா அதுக்கு மேலே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஓகேவா. இதான் இந்த ஃபஸ்ட் இதில். அப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், மேக்னடைசிங் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன், அதுக்கு ஏற்றாப்பில் சாம்பிளோட மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து ஒரு சர்டன் பாயிண்ட்டில் சேச்சுரேட்டட் லெவலை அட்டைன் பண்ணிடுது. இதுக்கு மேலே இது இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ இங்கே ஒரு லேகிங் க்ரியேட் ஆகுது, சரிங்களா. அடுத்தது பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறேன், நான் இன்க்ரீஸ் பண்ணதை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை டிக்ரீஸ் பண்ண போகிறேன், சரிங்களா. மேக்னடைசிங் ஃபீல்டை ரெடியூஸ் பண்ணுறேன், அப்போ மேக்னெட்டிக் இன்டெக்ஷன் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகும், சரிங்களா. ஆனால் டிக்ரீஸ் ஆகிறது ஏற்கனவே இது இப்படி தானே இன்க்ரீஸ் ஆனிச்சு, இதே பாத்தில் அப்படியே டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா அப்படி டிக்ரீஸ் ஆகாது, சரிங்களா. இந்த பாத்தில் டிக்ரீஸ் ஆகலை. எப்படி டிக்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்க, சிங்கிற பாயிண்ட்லேருந்து எதுக்கு வந்துடுது, டிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துடுது, சரிங்களா. அப்படியே ரீட்ரேஸ் பண்ணாமல் எப்படி வந்துட்டு அது வேற ஒரு பாத்தில் டிக்ரீஸ் ஆகுது, ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மேக்னடைசிங் ஃபீல்டை ஜீரோவுக்கு கொண்டு வந்துட்டேன், மேக்னடைசிங் ஃபீல்டே இல்லை. ஆனாலும் உள்ளே வச்சுருக்க சாம்பிளுக்கு இந்த அளவுக்கு என்ன இருக்குது, ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட் கிடச்சிருக்கு, சரிங்களா. அப்போது இந்த ஏலேருந்து டி வரைக்கும் இருக்குல்ல, இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதோட ரென்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஏ டு டி இருக்கிறதா என்னன்னு சொல்கிறோம், ரென்டிவிட்டி. அதாவது இந்த ரெசிடியல் மேக்னடிசம், ரெசிடியல்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே தங்கி இருக்கிறது,
இப்போ நான் ஒரு அயன் ராடை உள்ள வச்சேன், உள்ள வச்சு அதை மேக்னடைசிங் ஃபீல்டுக்குள்ள வைக்கிறேன். அதுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஒரு பாயிண்ட்ல சேச்சுரேஷன் லெவலை அட்டைன் பண்ணிடுச்சு. அடுத்து நான் என்ன பண்றேன், அந்த மேக்னடைசிங் ஃபீல்டை டிக்ரீஸ் பண்றேன். இப்போ அந்த மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது, ஆனா ஃபுல்லா ஜீரோ ஆகல. சரிங்களா, ஒரு பர்டிகுலர் பார்ட் அதுல ஸ்டோர் ஆயிக்குது. அந்த ரெசிடியல் மேக்னடிசத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ரென்சிவிட்டி, ஏடி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, இதான் இங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதை டூ மார்க்ல கேட்பாங்க, டிஃபைன் ரென்சிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெசிடியல் மேக்னடிசம் அதான் என்ன சொல்லுவோம், ரென்சிவிட்டி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, இப்ப டிக்ரீஸ் பண்ணிட்டே வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இது வந்து அந்த மெட்டீரியல்ல கண்டிப்பா என்ன இருக்கு, ஒரு ரெசிடியல் மேக்னடிசம் தங்கி இருக்கு. அதை நான் ஜீரோக்கு கொண்டு வர்றதுக்கு மேக்னடைசிங் ஃபீல்ட ஆப்போசிட் டைரக்ஷன்ல அப்ளை பண்றேன். அப்படி அப்ளை பண்ணும் பொழுது அதில் தங்கி இருக்கக்கூடிய ரெசிடியல் மேக்னடிசமும் ஜீரோ ஆயிருது. இப்போ அந்த மெட்டீரியல்ல மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியே இல்லை. அப்போ இந்த ஈங்கிற பாயிண்ட்டுக்கு இப்போ வந்துடுச்சு. இதைத்தான் என்ன சொல்றோம் அப்படின்னா, கோஎர்சிவிட்டி அப்படின்னு சொல்றோம். கோஎர்சிவிட்டி அப்படிங்கிறது த மேக்னிடியூட் ஆஃப் த ரிவர்ஸ் மேக்னடைசிங் ஃபீல்ட் ஃபார் விச் த ரெசிடியல் மேக்னடிசம் ஆஃப் த மெட்டீரியல் வேனிஷஸ். ரெசிடியல் மேக்னடிசம் நம்ம அப்படியே வேனிஷ் பண்றது, அதை அப்படி இல்லாம அந்த மெட்டீரியல்ல மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியே இல்லாத அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த ரிவர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டை தான் நம்ம என்ன சொல்றோம், கோஎர்சிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அதான் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்க டி ல இருந்தது அப்படியே டிகிரீஸ் ஆகி இங்க வந்துருச்சு, ஜீரோக்கு வந்துருச்சு. சரிங்களா, அடுத்ததா இப்போ மறுபடியும் நான் என்ன பண்றேன், இந்த பாயிண்ட்ல இருக்கு. இப்போ மேக்னடைசிங் ஃபீல்ட ஆப்போசிட் டைரக்ஷன்ல இன்க்ரீஸ் பண்ணும்போது இது என்ன ஆகுது, அப்படியே நெகட்டிவ் டைரக்ஷன்ல அப்படியே போயிட்டு எஃப்ங்கிற ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை போய் அட்டைன் பண்ணுது. சரிங்களா, அடுத்தது மறுபடியும் நான் என்ன பண்றேன், டிக்ரீஸ் பண்றேன். மேக்னடைசிங் ஃபீல்ட டிக்ரீஸ் பண்றேன். இப்போ என்ன ஆகுது, எஃப்ங்கிற பாயிண்ட்ல இருந்து ஜிங்கிற பாயிண்ட்க்கு வந்துடும். அப்போ இந்த அளவுக்கு ஏஜிங்கிறது அதே மாதிரி ரென்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மறுபடியும் நான் என்ன பண்றேன், ஆப்போசிட் டைரக்ஷன் அதாவது பாசிட்டிவ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல மேக்னடைசிங் ஃபீல்ட இன்க்ரீஸ் பண்ணும்போது கேங்கிற பாயிண்ட்க்கு இது வந்துடும். ஃபுல்லா இதோட ரெசிடியல் மேக்னடிசமும் வேனிஸ் ஆயிரும். ஓகேவா, அடுத்து இன்னும் மேக்னடைசிங் ஃபீல்ட இன்க்ரீஸ் பண்ணும்போது இது கேல இருந்து என்ன ஆகுது, பழையபடி இந்த ஸ்லோப் மாதிரி இதுவும் அப்படியே போயிட்டு இந்த இடத்த போய் அட்டைன் பண்ணுது. சரிங்களா, இதை தாண்டி மேலே போக முடியாது, ஏன்னா இதான் சேச்சுரேஷன் லெவல். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு க்ளோஸ்டு லூப்பாக கிடைக்குது. சரிங்களா, இந்த லூப்பை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஹிஸ்டரிசஸ் லூப் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, இப்போ இந்த ஹிஸ்டரிஸ் லூப்போட அப்ளிகேஷன்ஸ் என்ன, எதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இந்த ஹிஸ்டரிசஸ் லூப்பை வச்சு நம்ம சில மெட்டீரியல்ஸோட கேரக்டரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அடுத்ததா இந்த ஹோல் ப்ராசஸில் என்னெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேக்னடைசேஷன் பண்ணுறோம், அடுத்து டிமேக்னடைசேஷன் பண்ணுறோம், மறுபடியும் நெகட்டிவ் டைரக்ஷனில் மேக்னடைசேஷன் பண்ணுறோம். இப்படிலாம் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு ஹீட் எனர்ஜி லாஸ் ஆகும், ஒரு லாஸ் கிரியேட் ஆகும். அது எந்த ஃபார்மில் அந்த லாஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஹீட்டாக வெளியில் வரும். அந்த ஸ்பெசிமன் ஆட்டோமேட்டிக்காக என்னாகிட்டே இருக்கும், ஹீட்டாக எனர்ஜியை எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, அந்த ஹீட் எனர்ஜிக்கான ஃபார்முலா தான் இது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜூல்ஸில் நம்ம அதை மெஷர் பண்ணுவோம். சரிங்களா, அடுத்தது பாருங்க, இந்த ஹிஸ்டரிசஸ் லூப்போட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஹிஸ்டரிசஸ் லூப்போட சைஸை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம்னா, அந்த மெட்டீரியல் சாஃப்ட் மெட்டீரியலா ஹார்ட் மெட்டீரியலா அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா, இப்போ இந்த லூப் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கார்பன் ஸ்டீலுக்கும் சிலிக்கான் ஸ்டீலுக்கும் இடையில அந்த லூப் போட்டிருக்கிறாங்க. இதில் எந்த லூப்போட ஏரியா அதிகமாக இருக்கு அப்படின்னா, கார்பன் ஸ்டீலுக்கு தான். அப்போ கார்பன் ஸ்டீல் தான் ரொம்ப ஹார்டான மெட்டீரியல், ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ இதை இந்த இது ஒரு மெட்டீரியல் ஹார்டா சாஃப்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லூப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பாருங்க, நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்ஸ். இந்த எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கேரக்டர்லாம் இருக்கணும், ஃபஸ்ட்டு ஒரு லோ ரென்டிவிட்டி இருக்கணும், லோ கோயர்சிவிட்டி இருக்கணும், தின் ஹிஸ்டரிசஸ் லூப் இருக்கணும், ஸ்மாலர் ஏரியா தான் கிடைக்கணும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது எலக்ட்ரோ மேக்னெட். எலக்ட்ரோ மேக்னெட்டாக வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் கரண்ட் அது வழியாக பாஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். கரண்ட் எடுத்துட்டிங்கன்னா அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அது உடனே லாஸ் பண்ணணும். அதனால தான் லோ ரென்டிவிட்டி லோ கோயர்சிவிட்டிலாம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து பெர்மனன்ட் மேக்னெட்ஸ். இந்த பெர்மனன்ட் மேக்னெட்ஸ்னால் எப்படி இருக்கணும், அதுக்கு ஹை ரென்டிவிட்டி இருக்கணும், எல்லாமே ஹையாக இருக்கணும், கோயர்சிவிட்டி எல்லாமே. ஏன்னா நம்ம அதை மேக்னடைசிங் ஃபீல்டுக்குள்ளே ஒரு அயன்ராடை வைக்கிறோம். அடுத்து எல்லாம் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மேக்னடைசிங் ஃபீல்டிலேருந்து அந்த ராடை வெளியில் எடுத்துட்டோம்னா அதுக்கு அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எல்லாம் அதில் ரெசிடியலாக கண்டிப்பாக இருக்கணும்.
அதனால தான் ஹை ரெண்டிவிட்டி. இல்லைன்னா அது எதாவது மாறாது, மேக்னெட்டாக மாறாது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா பெர்மனன்ட் மேக்னெட். அடுத்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட கோர் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு லார்ஜ் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இருக்கணும். அதே மாதிரி ஹிஸ்டரிசஸ் லூப் எப்படி இருக்கணும்னா ஸ்மாலராக இருக்கணும், சரிங்களா. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது கோர் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மருக்கு யூஸ் பண்ணுவாங்க, சாஃப்ட் அயன அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா. அதே மாதிரி பெர்மனன்ட் மேக்னெட்ஸுக்கு மேக்ஸிமம் ஸ்டீல் அல்கினோ அப்படின்னு சொல்லக்கூடிய அல்னிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெட்டல்ஸை தான் அதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து இந்த சாஃப்ட் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸுக்கும் ஹார்ட் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த டிஃபரன்சஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. எக்ஸ்டர்னல் ஃபீல்டு நம்ம எடுத்த உடனே சாஃப்ட் மெட்டீரியலோட மேக்னெட்டிசம் காணாமல் போயிடுது, டிசப்பியர் ஆயிடுது. ஆனால் ஹார்டுக்கு பாருங்க அப்படியே இருக்குது. ஏரியா ஆஃப் த லூப் ஹிஸ்டரிசஸ் லூப் எப்படி இருக்கணும், ஸ்மாலாக இருக்கணும், இங்கே லார்ஜாக இருக்குது. ரென்டிவிட்டி எல்லாமே இதில் லோவாக இருக்கும், இதில் ரென்டிவிட்டியும் கோயர்சிவிட்டியும் ஹையாக இருக்கும். சசபிலிட்டி இதுக்கு ஹையாக இருக்கும், இதுக்கு லோவாக இருக்கும். ஹிஸ்டரிசஸ் லாஸ் இதுக்கு லெஸ், இது மோர், சரிங்களா. இப்போ சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சாஃப்ட் அயன், மியூ மெட்டல், ஸ்டெல்லாய், இதெல்லாம் சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கான எக்ஸாம்பிள். அடுத்து இங்கே கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்டீல், அல்னிக்கோ, இதெல்லாம் ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இதோட இந்த ப்ரெசன்டேஷன் நம்ம முடிச்சுக்கிறோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.